हेलो स्टूडेंट्स, इन वीडियो नाम पाकपो पाती टाइम सिग्नेचर्स नोट नोट वैल्यू बार बार लाइन्सा पाकपो। फर्स्ट वो म्यूजिकल पीस इधर म्यूजिकल पीस और म्यूजिक कंपोजिशन और चिन्ह नोट्स फर्स्ट एपे क्लफ फर्स्ट प्ले पड़ा இது பேர் கிளஃப். இந்த கிளஃப் பேர் ட்ரபிள் கிளஃப்னு பேர். ஓகே, ட்ரபிள் கிளஃப்க்கு அடுத்தது இருக்கிறது இது டைம் சிக்னேச்சர். இது பேர் டைம் சிக்னேச்சர். இந்த டைம் சிக்னேச்சரில் 4x4, 3x4, 2x4, அப்புறம் 6x8 இன்னும் நிறையா இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 4x4னா என்ன, இந்த டைம் சிக்னேச்சர் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ 4x4 அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ 4x4 மேலே ஒரு 4 இருக்குது, கீழே ஒரு 4 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற 4 பற்றி பார்ப்போம். கீழே இருக்கிற 4 என்ன சொல்லுதுன்னா, இந்த 4 திஸ் 4 இஸ் ஈக்குவல் டு ஒரு கிராட்சட் நோட். வேறு இந்த 4 த்ரீ பை ஃபோரில் இருக்கிற 4 என்ன சொல்லுதுன்னா, கிராட்சட் நோட்டை தான் சொல்லுது. இந்த 2x4 இருக்கிறதும் ஒரு கிராட்சட் நோட்டை தான் சொல்லுது. இந்த கிராட்சட் நோட் சொல்லுது, இந்த ரெண்டு நோட்டு சேர்ந்து ஒரு கிராட்சட் வேல்யூ. ஓகே, இப்போ மேலே இருக்கிற 4 என்ன சொல்லுதுன்னா, இந்த கிராட்சட் நோட்டை தான், கீழே இருக்கிற கிராட்சட் நோட் 4 டைம்ஸ் ஒரு பாரில் வரும்னு சொல்லுது. அப்போது இந்த கீழே இருக்கிற 4 இதோ இந்த கிராட்சட் நோட்டு, இந்த கிராட்சட் நோட்டு 4 டைம்ஸ் வரும். 1, 2, 3, 4 டைம்ஸ் வந்தோடனே இந்த பார் முடிஞ்சிடும். இந்த பார் பார் லைன் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, தான் பார் லைன். அதுக்கப்புறம் இதே மாதிரி 1, 2, 3 இங்கே 4th. இங்கே 4th நோட் என்ன காணும் பார்த்தீங்கன்னா, இந்த 4th நோட் ரெஸ்ட்டு, அதாவது இந்த 4th கவுண்ட் நம்ம சைலண்ட்டாக இருக்கணும், வாசிக்கூடாது 4th கவுண்ட். அப்புறம் பார் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகும். ஸோ இந்த கீழே இருக்கிறது என்னத்தை சொல்லுதுன்னா, டைப் ஆஃப் நோட். இந்த 4 ஒரு குவார்டர் நோட்டை மென்ஷன் பண்ணுது. தட் மீன்ஸ் இந்த குவார்டர் நோட்டு மேலே இருக்கிற 4 ஹவு மெனி குவார்டர் நோட்ஸ் பர் பார். பாருங்கள், 3x4 பாருங்கள், இந்த 4 இந்த குவார்டர் நோட் மென்ஷன் பண்ணுது. அப்போ மேலே 3 3 டைம்ஸ் குவார்டர் நோட்ஸ், 1, 2, 3. இங்கே கூட பாருங்கள், இது ரெண்டும் சேர்ந்தது இந்த ரெண்டு இந்த ஹாஃப் நோட்டில் 2 குவார்டர் நோட், 1 குவார்டர் நோட். ஸோ 3 கவுண்ட்ஸ். அப்போது 2x4 பாருங்கள், இந்த 4 குவார்டர் நோட்டை தான் சொல்லுது. மேலே 2 குவார்டர் நோட்ஸ். இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், 3 பார்ஸுமே அந்த லாஸ்ட் பார் பாருங்க கரெக்டாக இருப்பாங்க. பாருங்கள், 1 குவார்டர் நோட், 2 குவார்டர் நோட். இது என்னென்னா, ஒன்றும் இல்லை, இந்த ஒரு குவார்டர் நோட்டையும் ரெண்டு நோட்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் 1, 2 பீட் தான் இது. ஆனால் இது எப்படி படிக்கணும்னா, 1 and 2 and. தட் மீன்ஸ் ஒரு பீட்டையும் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பீட்டை ரெண்டு நோட்டு, செகண்ட் பீட்டில் ரெண்டு நோட் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 1 and 2 and 1 and 2 and அப்படி போகும். ஓகே, இப்போது இந்த 4 பீட் சேர்ந்தது ஒரு பார்னு சொல்லுவோம். இது இந்த பார் லைனில் சொல்லுவாங்க. இப்போது ஃபஸ்ட் பாரில் ஃபஸ்ட் நோட் அப்படின்னா அதுதான் இந்த நோட்டு, இந்த நோட்டு தான் ஃபஸ்ட் நோட். அப்புறம் ஃபஸ்ட் பாரில் செகண்ட் நோட் அப்படின்னா இதுதான் செகண்ட் நோட். இப்போ நம்ம இந்த நோட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த நோட்டோட வேல்யூ, இது குவார்டர் நோட், அப்புறம் இது ஹாஃப் நோட், இது 8th நோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த நோட்டோடைய வேல்யூ, இந்த நோட்டோடைய வேல்யூ அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.